ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத் குரு சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் கிரகங்களின் ஆட்சி வீடுகள், கிரகங்களின் உச்ச வீடுகள், கிரகங்களின் நீட்ச வீடுகள், அதுபோக அவஸ்தைகள் என்ற தலைப்பில் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். உங்கள் நல்லாதருடன். கிரகங்களின் ஆட்சி வீடுகள், செவ்வாய்க்கு மேஷம், சுக்கரனுக்கு ரிஷபம், புதனுக்கு வந்து மிதுனம், சந்திரனுக்கு வந்து கடகம், சூரியனுக்கு வந்து சிம்மம், புதனுக்கு வந்து கன்னி, சுக்கரனுக்கு வந்து துலாம், செவ்வாய்க்கு வந்து விருச்சிகம், குருவுக்கு வந்து தனுசு, சனிக்கு வந்து மகரம், சனி பகவானுக்கு வந்து கும்பம், குரு பகவானுக்கு வந்து மீனம். கிரகங்களின் உச்ச வீடுகள், மேசராசியிலே சூரியன் உச்சமாகிறார், ரிஷபராசியிலே சந்திரன் உச்சமாகிறார், கடகராசியிலே குரு பகவான் உச்சமாகிறார், அதே மாதிரி வந்து கன்னிராசியிலே புத பகவான் உச்சமாகிறார், துளாராசியிலே சனி பகவான் உச்சமாகிறார், விருச்சிக ராசியிலே ராகுகேது பகவான் உச்சமாகிறார், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார், மீன ராசியிலே சுக்கர பகவான் உச்சமாகிறார். அந்த மாதிரி நீச்ச வீடுகள் என்றும் உண்டு ஜோதிட அமைப்பிலே. கிரகங்களின் நீச வீடுகள் என்ற அமைப்பிலே சனி பகவான் மேசராசியிலே நீசம் பெறுகிறார், ராகுகேது பகவான் ரிஷப ராசியிலே நீசம் பெறுகிறார்கள், செவ்வாய் பகவான் கடகராசியிலே நீசம் பெறுகிறார்கள், சுக்கிர பகவான் கன்னிராசியிலே நீசம் பெறுகிறார்கள், சூரிய பகவான் துளாராசியிலே நீசம் பெறுகிறார்கள், சந்திர பகவான் விருச்சிக ராசியிலே நீசம் பெறுகிறார்கள், மகர ராசியிலே குரு பகவான் நீசம் பெறுகிறார்கள், மீன ராசியிலே புத பகவான் நீசம் பெறுகிறார்கள். மூலத்திரிகோணம் அருமையான ஒரு அமைப்பு. மேசராசியிலே செவ்வாய் பகவானுக்கு மூலத்திரிகோணம், ரிஷபராசியிலே சந்திர பகவானுக்கு வந்து மூலத்திரிகோணம், சிம்மராசியிலே சூரிய பகவானுக்கு மூலத்திரிகோணம், கன்னிராசியிலே புத பகவானுக்கு மூலத்திரிகோணம், சுக்கர பகவானுக்கு துளாராசியிலே மூலத்திரிகோணம். ரெண்டு வீடு இருந்தாலும் துளாத்தில் மட்டும்தான் மூலத்திரிகோணம். அதே மாதிரி வந்து குரு பகவானுக்கு வந்து ரெண்டு வீடு இருந்தாலும் தனுசு ராசியிலே மூலத்திரிகோணம். அதே மாதிரி எடுத்து வச்சு பேசும் பொழுது சனி பகவானுக்கு ரெண்டு வீடு, கும்பத்தில் வந்து மூலத்திரிகோணம் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் ஜோதிட அமைப்பிலே உண்டு. கிரகங்களுக்கு வந்து உச்ச பாகை டிகிரி, ஒரு ராசிக்கு 30 பாகை. இப்போ எந்தெந்த பாகையில் எந்தெந்த கிரகங்கள் உச்சமாக இருக்கிறது என்பதை பற்றி, சுக்கர பகவான் குரு பகவான் வீடாகிய மீன ராசியிலே 26 to 27 பாகை வந்து உச்சமாக இருக்கிறார், சூரிய பகவான் செவ்வாய் பகவான் வீடான மேசராசியிலே 9 பாகைக்கு மேல் 10 பாகைகள் உச்சமாக இருக்கிறார், சந்திர பகவான் 2 பாகை முதல் 3 பாகை வரை உச்ச வீட்டில் இருக்கிறார், குரு பகவான் 4 பாகை முதல் 5 பாகை வரை குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறார், புத பகவானை பொறுத்தளவு 14 பாகை முதல் 15 பாகை வரை உச்சம் பெறுகிறார், சனி பகவானை எடுத்துக்கொள்ளும் பொழுது துளாராசியிலே 19 பாகை 20 பாகை முதல் உச்சம் பெறுகிறார், ராகு கேது பகவான்கள் 2 பாகை முதல் 3 பாகை விருச்சிக ராசியான செவ்வாய் வீட்டில் உச்சம் பெறுகிறார்கள், செவ்வாய் பகவானான செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய வீடான மகர ராசியிலே 27 முதல் 28 பாகையிலே உச்சம் பெறுகிறார்கள். அதே மாதிரி வந்து கிரகங்களினுடைய நீச்ச பாகை டிகிரிஷ், மீனராசியிலே குரு பகவானுடைய வீடான அமைப்பிலே புத பகவான் 14 முதல் 15 டிகிரியிலே நீச பாகையை நோக்கி இருக்கிறார், சனி பகவானை எடுத்துக்கொள்ளும் பொழுது 19 பாகை முதல் 20 பாகை வரை நீச பாகை வந்துவிடும், ராகு ஏது பகவானுக்கு வந்து நீச அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சும் பொழுது 3 டிகிரியிலே நீசம் பெறுகிறார்கள், செவ்வாய் பகவானுக்கு சந்திர பகவானுடைய வீடான 28 டிகிரியிலே நீசம் உண்டு, சுக்கர பகவானுக்கு 27 டிகிரி வந்து நீசம் பலம் உண்டு, சூரிய பகவானுக்கு 10 டிகிரியிலே துளாராசியிலே நீசம் பெறும் அமைப்பு உண்டு, சந்திர பகவானுக்கு 3 டிகிரியிலே நீசம் பெறும் அமைப்பு உண்டு, குரு பகவானுக்கு வந்து 5 டிகிரியிலே நீசம் பெறும் அமைப்பு உண்டு. தூமன் வியாதிவாதன் பரிவேடன் இந்திர தனுசு தூமகேது, மாந்தி என்கிற குளியன் சனி பகவானுடைய புத்திரர், யமகண்டன் குரு பகவானுடைய புத்திரர், அர்த்தபிரகன் புத பகவானுடைய புத்திரர், காலன் என்று சொல்லக்கூடிய உபகிரகங்கள் அதாவது குளிகாதி பஞ்சகிரகங்கள் சூரிய பகவானுடைய புத்திரர்கள் ஆவார்கள், மிருதிகை செவ்வாய் பகவானுடைய புத்திரர், அதே மாதிரி வந்து தூமாதி பஞ்சகிரகங்களின் உச்சராசி
பரிவேடனுக்கு மிதுன ராசியிலே உச்சம், தூமனுக்கும் தூமகேதுக்கும் சிம்ம ராசி வந்து உச்சம், அதே மாதிரி வந்து இந்திர தனுசுக்கு வந்து குருவின் வீடான தனுசில் அவர் உச்சம், வியாதிபாதனுக்கு வந்து கும்பர சனி பகவான் கும்ப வீடான வியாதிபாதன் உச்சம், அதே மாதிரி வந்து பஞ்சகிரி நீச ராசி இந்திர தனுசு வந்து மிதனத்தில் நீசம், வியாதிபாதன் வந்து சிம்மத்தில் வந்து நீசம், பரிவேடன் வந்து தனுசில் வந்து நீசம், தூமன் தூமகேது கும்பத்தில் வந்து நீசம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து ஆண் ராசி பெண் ராசி, மேஷமான் மிதுனமான் சிம்மமான் துலாமான் தனுசு ஆண் கும்பமான், பெண் ராசிங்கனுடைய அமைப்பிலே மீனம் பெண், ரிஷபம் பெண், கடகம் பெண், கன்னி ராசி பெண் ராசி, அதே மாதிரி விருச்சிக ராசி பெண் ராசி, மகர ராசி வந்து பெண் ராசி என்ற அமைப்பு கொண்டது. இப்போ கிரக அவஸ்தையில் வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போது ஆண் ராசிகளில் உள்ள 30 பாகைகளில் உள்ள 6 ராசிகளின் அவஸ்தையில் தான் மொத்தம் 5 அவஸ்தைகள் உள்ளன. 1 முதல் 6 பகை பாலி அவஸ்தை, அதாவது வந்து ஆண் ராசியில் இந்த பால்வியஸ்திலே ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலோ கோச்சாரத்தில் வந்தாலோ அந்த திசாநாதன் வந்தாலோ ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து 2வது பாகை 7 பாகை முதல் 12 பாகை வரை கௌமார அவஸ்தை வந்து சுபம். அதே மாதிரி வந்து 3வது பாகை 13 பாகை 18 வரை யவன அவஸ்தை, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 19 முதல் 24 வரை விருத்த அவஸ்தை அசுபம். அதே மாதிரி வந்து 25 பாகை முதல் 30 பாகை வரை மிருத்திகை அவஸ்தை என்ற பெயர். பெண் ராசிகளில் உள்ள 30 பாகைகளில் உள்ள ஒவ்வொரு 6 ராசிகளும் ஒவ்வொரு அவஸ்தையிலும் மொத்தம் 5 அவஸ்தைகள் உள்ளன. அவை எவையவை என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. முதல் பாகை 1 முதல் 6 பாகை மிருத்திகை அவஸ்தை, 7 முதல் 12 பாகை வரை விருத்தி அவஸ்தை, 13 முதல் 18 வரை யவன அவஸ்தை. ஆகவே பெண் ராசிகளில் 12 பாகை வரை ஒரு பாகையிலிருந்து 12 பாகை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு திசாநாதனோ புத்திநாதனோ அல்லது வந்து கோட்சாரநாதனோ சஞ்சரித்தால் அல்லது வந்து அதற்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்காது. இது அவங்கவுங்க ஜோய ஜாதகத்துக்கும் பார்த்துக்கலாம், உலக ஜாதகத்துக்கும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து 3வது அவஸ்தை யவன அவஸ்தை வந்து மிக சுபம். கௌமார அவஸ்தை 19 முதல் 24 கௌமார அவஸ்தை வந்து சுபம். அதே வந்து 25 பாகை 30 பாகை வரை பாலி அவஸ்தை, அது மிக மிக சுபம். கோச்சார முறையிலே விருத்த அவஸ்தை மிருதி அவஸ்தையில் ஒரு யோக கிரகம் சஞ்சரிக்கும் போது அக்கிரகம் சுப பலனை தருவதற்கு பதிலாக அசுப பலன்களை தர வேண்டும் என்று ஜோதிட கூற்று கூறுகிறது. அது உண்மையான ஒரு அமைப்பு தான். இப்போ ஒரு உங்களுக்கு யோகமான திசை நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அது கோச்சார அமைப்பை இணைத்து பார்க்கின்ற பொழுது, அதாவது வந்து இந்த மிருதி அவஸ்தையில் வந்து யோக கிரகம் சஞ்சரித்தால் நீங்கள் கொஞ்சம் எதா இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், எந்த காரியம் எடுத்தாலும் கொஞ்சம் தடங்கள் ஆகும், இதையெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியது ஜோதிடருடைய கடமை. ஆகவே இதையெல்லாம் பார்த்துத்தான் ஜோதிட பலனை சீர்வைக்கு பார்க்க வேண்டும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. எந்த கிரகமும் உச்ச வீட்டில் சஞ்சரித்தால் அது ஒருவித அவஸ்தையாகும், வாட்சி வீட்டில் சஞ்சரித்தால் அது ஒருவித அவஸ்தையாகும். இப்படியாக கிரகங்களின் சஞ்சார பலன்களை அடிப்படையாக கொண்டு நடைபெறக்கூடிய சுப அசுப பலன்களை கலந்துதான் 10 வித அவஸ்தைகளுக்கு பலன் சொல்ல வேண்டும். இனி அடுத்தபடியாக வருகிறது 10 விதமான அவஸ்தைகள். இதெல்லாம் முனிவர்கள் கண்டுபிடித்து வைத்தது. 10 விதமான அவஸ்தைகள். தீப்த அவஸ்தை ஒரு கிரகம் உச்சராசியில் அல்லது திரிகோண ராசியில் இருப்பதாகும். அந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து தன் திசையில் அல்லது கோசார முறையில் அவசராகும் தனவந்தராவார், அறிவு பெருகும், கல்வி விருத்தியடையும், உடல் ஆரோக்கியம் சிறந்து காணும். ஸ்வஸ்த அவஸ்தை ஒரு கிரகம் ஆட்சி வீட்டில் இருப்பதாகும். இதன் பலன் ஆட்சாரமிகம், தர்மகுணமடையவர், மிருகசாரம் பெறுபவர், அதே மாதிரி வந்து ஆரோக்கியம் நலன் தருவதாக இருக்கும், நிறைய பொருள் சம்பாதிப்பார் என்று கூறப்படுகிறது. முருதித அவஸ்தை ஒரு கிரகம் நட்பு வீட்டில் இருப்பதாகும். இதன் பலன் அரசாங்க ஆதரவு தரும், சம்பத்து பெறுவர். சாந்த அவஸ்தை சுபர் இல்லத்திலோ அல்லது சுபர் அம்சத்திலோ அல்லது சுபர் சேர்க்கை பார்வையிலோ இருப்பதாகும். இதன் பலன் நோயற்ற வாழ்வு தரும், சுக சௌகரியத்தை செயற்படுத்தும், பொருள் வசதி குறைவின்றி அமையும், அரசாங்க ஆதரவு இருக்கும், மகிழ்ச்சி உற்சாகம் கொண்டிருப்பார் என்று கூறப்படுகிறது. ஸ்கந்த அவஸ்தை நல்ல பிரகாசத்துடன் தனி ஜெகஜோதியாய் சுயசாரத்தில் அல்லது நட்பு கிரக நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள். இதன் பலன் கல்வி ஞானம், சாஸ்திர ஞானம், தர்ம காரியத்தில் ஈடுபடுவர், தனதானி சம்பத்தை விருத்தி செய்வர். பீடித அவஸ்தை ஒரு கிரகம் யுத்தத்தில் தோல்வி அடைவது குறிக்கும், இதுக்கு கணக்கு போடணும். திருடர் பயம், சத்துரு பயம், அரசர் பயம், இவர்களால் கெடுபீடை நேரிடும், இளைய சகோதரர்களில் கண்ட மரணம் உண்டாகும். தீனாவஸ்தை ஒரு கிரகம் சத்ரு கிரகஸ்தின் அம்சத்தில் இருப்பது குறிக்கும், சகலத்திலும் பீட தோஷை வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. விகலாவஸ்தை ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்தில் இருப்பதை குறிக்கும், இதன் பலன் சோகத்தை தான் அதிகமாக கொடுக்கும். கலாவஸ்தை ஒரு கிரகம் பாலகிரக அம்சத்தில் வர்க்கத்தில் இருப்பதாகும், அதன் பலன் சித்தப்பிரமை, சித்தப்பிரமை சித்த கிளேசத்தை உண்டாக்கும். பாலகிரக அம்சம் அதுக்கு வந்து என்ன தனியாக வந்தார் வீடியோ போட்டு சொல்கிறேன், எல்லாமே
இதில் வந்துடும் சொல்ல முடியாது. இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பாட்டு இருக்கு, அதில் தான் சொல்ல முடியும். பாலகிரக அம்சம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக கலந்து போடுகின்றேன் நண்பர்களே, நண்பர்களே. பீதாவஸ்தை ஒரு கிரகம் சூரியனுடன் கூடிய அஸ்தங்கம் அஸ்தமனம் அடைந்திருப்பதாகும். அப்போ அந்த மாதிரி இருந்து திசை நடத்தினா அது என்ன பண்ணும்? சத்துரு பயம், அது எதிரிகளினால பயம், துஷ்ட தேவதை தேவையில்லாத பயந்துகிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சேஷ்டை, அதாவது பயந்து பயந்து நடுங்கிட்டு தேவையில்லாமல் எதுக்கெல்லாம் நடந்தது, திடீர்னு வந்து ஒரு பொருளை போட்ட நடந்திருந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டம். இதெல்லாம் வந்து பார்த்து தான் ஜோதிடத்தை வந்து கரெக்டாக வந்து சொல்லணும். நல்ல ஒரு அமைப்பு வந்து இன்னும் நிறைய வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ என் குருவருள் திருவருளுடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஏதாவது வந்து கேள்வி கேட்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க. அதாவது வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் நல்லாதவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ, நன்றி, வணக்கம்.